எண்ணறாணி என்னது, அதாவது இன்னியூமரபிள் ஊடிகமலோ, ஐ ஹவ் சர்வ்ட் யூ இன் சோ மெனி வேஸ், இன் சோ மெனி ஆஸ்பெக்ட், அதாவது உனக்கு எத்தனையோ ஊழியம் பண்ணிருக்கேன் சொல்றது இல்லையா. அந்த மாதிரி எண்ணறாணி ஊடிகமு கை கொண்ணி சார், நீங்க சவுக்கமா பாடுறதோ அண்ணா தெரிஞ்சு பாடுறாப்புல பண்ற, இது கொஞ்சம் மத்தியம காரமா பாடினா அதுக்கு வந்து முடியுமா அப்படின்னு? முடியும், முடியற அளவுக்கு பாடும். என்ன ராணியூ அர்த்தம் தெரிஞ்சதுன்னா பதம் அழகா பிரிச்சு பாட முடியும், பதத்தை பிரிச்சு நல்லா பாட முடியும். இத ஒரு பதத்தை பிரிச்சு பாருங்க, அறிக்கை பண்ண போட்டுமே அப்படிங்கிற அப்புறம் ஒரு அபிப்பிராயம். இன்னொரு கேள்வி கேட்டார் இல்லையா, ஒரு நேர சந்திச்சுட்டு அப்புறம் திருப்பி சொல்லலாம் நிறைவல் பாடுறத பத்தி, இன்னொருத்தர சந்திச்சுட்டு அதை சொல்லலாம். சரி, ஹலோ ரங்கசாமி சார், வணக்கம். வணக்கம் சார். ஹலோ சொல்லுங்க சார். நமஸ்காரம். சீனியர் வித்வான் டிவி ஒரு மிருதங்க வித்வான் பேர் ரங்கசாமி. ரங்கசாமி, இப்ப நினைக்கிறேன் சார், இலக்கண தமிழ் பண்ணிட்டு லெக்சர் பண்ணுவார் மைக்கில், பாடு பாட தெரியல, ஆனா மியூசிக்ல
என்ன ரிசர்ச் எல்லாம் பண்ற அது மாதிரி நீங்க போட்டிருக்கார் என்கிட்ட ஒரு அதுல வந்து ஜூலி காலப்போக்கில் பழகப்படுறது அந்த ராகத்தில் பாகவர் எல்லா பாடுற அளவுலயோ ஒரு புதுமையை புகுத்தி புது ராகத்தை பார்க்க இப்ப இந்த வந்திருக்கிற சில வித்வான்கள்லாம் அந்த புதுச்சேரத்தை தொடர்ந்து நம்மளுக்கே வம்புன்னு எதுக்கெடுத்தாலும் தோடி கனடா காம்போதியா அரபி அது கல்யாணி நடைமுறைக்கு ரங்கசாமி சார் அந்த கேள்விக்கு பதில் சொல்லட்டும் இருங்க எல்லா பல ராகங்கள் இப்ப எல்லாம் வந்து இருக்கு ஜெயந்த ஸ்ரீ இந்த அப்புறம் வந்து ஜுஜாவுளி கொஞ்சம் ரொம்ப கேராதா இருக்கலாம் ஏன்னா ஜுஜாவுளியில வந்து கீர்த்தனம்
பராக்கு நீ கேல பராக்கு நீ கேல அப்படின்ட்டு ஒரு கீர்த்தனை இருக்கு. அது என்னன்னா இந்த சுத்த நிஷாதம்ன்ட்டு ஒரு ஸ்வரம் ஒன்று வந்துடுறது. அது என்னமோ விவாதின்னு வச்சுக்கிட்டு அது விவாதி ஸ்வரம்ங்கிறது அதனால கண்டு பயப்பட வேண்டியது இல்லை. ஆனால் அப்படியும் அந்த அதை பாடி கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் சத்ருதேவன் கைசிக்கிட்டு வச்சு கொஞ்சம் பாடுற ஜுஜாகுடி கொஞ்சம் அது ஏதோ பாடுறா. ஜெயந்தஸ்ரீ நல்லா பாப்புலராகவே இருக்கு. மாரணி ஒரு 25வது மேளம், அது ரொம்ப சௌக்கியமான ராகம். அது கொஞ்சம் நாம் பாடி காமிக்கிட்டுமா? பாடிக்கா. மனசீராமுனி தர்ம மனசாஷி ராமுனி தயலேக மனசாஷி ராமுனி தென்லேக மனசாஷி ராமுனி தயலேக மாயமயின விதவே மனசா. ரொம்ப அழகா அமைச்சிருக்கார் தியாகிருவான். அந்த 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 சுத்த நிஷாதங்கிறதய அந்த இடத்துல ஒரு நிஷாதம் சௌக்கியமா பாடுறாப்லயே அமைச்சிருக்காரு. சாருகேசி பக்கத்துல இருக்கிறதுனால வந்தா சாருகேசி பிரமாதமா எடுத்து இதை விட்டுவிட்டான். அது அவ்வளவு நியாயம் இல்லை. சாருகேசியும் கையாளணும், மாரரஞ்சனையும் கையாளணும். சரி சார், உங்களோட குருவை பத்தி சொல்லுங்க. ஆனா இன்னொரு நேர் காத்து இன்னொரு நேரம் சந்திச்சுடலாம். ஹலோ பாலாஜி. ஹலோ ஹலோ பாலாஜி, வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. எப்படி இருக்கேன் பாலாஜி? என்ன பாட்டு வேணும் பாலாஜி? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். ஆர் பாலாஜி. ஆமா ஆமா. பொம்மன
வெளிநாட்டு போறதுல சின்ன பையனா ரொம்ப சந்தோஷம். பாலாஜி என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்? அதாவது எல்லாருக்கும் இருக்கும். ஆனா எல்லா மனசுக்கு ராணி குரானி குரானி குரான கொண்டு போனாத என்ன மனசுக்கு ராணி பன்னாக சாயி அப்படி போகணும் வச்சுக்கோங்களா. அதே மாதிரி எல்லா சரணங்களும் அதே மாதிரி வந்துட்டு அந்த முன்னாடி பாலகிருஷ்ணன் சார் கே
பண்ணிட்டாரு நிரவல். அது பார்த்தீச்சாங்க நிரவல் ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி. எல்லாத்திலையும் நிரவல் பண்ணணும் கிடையாது. எல்லா கீர்த்தனங்களும் எல்லா பல்லவியில் அனுபலவிலையோ சரணத்திலேயோ இடம் கொடுக்கும் சொல்ல முடியாது. பிரபு இப்ப எட்டு நம்மை நான் ஒரு கீர்த்தன எட்டு நம்மி மட்டி குண்ட கண்டே ஹீனமைனது சீட்டு கண்டி சிட்டுக்கண்டு ரோக பீடிதமைங்கிற இடத்துல போய் நிரவல் பண்ணணுமா? அந்த மாதிரி இடத்துல நிரவல் பண்ணக்கூடாது. அதே சரணத்தில் மட்டி குண்ட கண்டீனமே அதுவும் நல்லா இருக்காது. எப்படி இருக்கணும் ஒரு பூர்த்தியான ஒரு அர்த்தம் வராதுலாவாங்கதான் இடமா இருக்கும். ஓகே சார், அடுத்த நேரம் சந்திக்கலாமா? விஜயேந்திரன் சார் வணக்கம். ஹலோ வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சார். நன்றி. சொல்லுங்க சார். விஜயேந்திரன் சார் நமஸ்காரம். நமஸ்காரம். பல சபாக்கள் பாடுற சொல்லுங்க சார். வந்து கத்துக்கணும் ஆசை
ஓரளவுக்கு கரெக்டா பாயிண்ட் சைட நல்லா பாடுறேன். மத்தவங்களும் எல்லாம் சரியா ஜெண்டர் வந்த பண்ணலாம். ஒரு பயம் பய உணர்வு அதாவது கேலி பண்ணுவாங்களோ மாதிரி. ஆனா குறிப்பிட்ட எல்லாம் கீர்த்தனைகள் தமிழ் பாடம் பாடிட்டு அத கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரு நதியில ஒரு பாட்டு ஒரு ஒரே ஒரு ரெண்டு லைன் பாருங்க சார். அவரோட கேள்வி பதில் சொல்லிட்டு சார மத்தியில அப்படியா? ஆமா சார். தாளஞானம்ங்கிறது சரிகம பதனிசா சரடு வரிசைகள்லேருந்து கத்துக்கிட்ட அதுலேருந்து வரிசையா கத்து முறையா கத்துக்கிட்டு வந்தாலும் தாளஞானம் வருங்கிறது அவசியம் இல்லை. ஆனால் சின்ன சின்ன கீர்த்தனைகளை திவ்யநாம கீர்த்தனமோ ஒரு உற்சவ சம்பிரதாய கீர்த்தனமோ அந்த மாதிரி சின்ன கீர்த்தனைகளை எடுத்துக்கிண்டு பாய ராம்ரா
பாடிட்டான் சொல்றேன் என்றான். சத்குட்னா காட்டினா சாந்திரா. இது சின்ன திவ்யநாம கீர்த்தனம் தாயிர்வாள். இந்த மாதிரி சின்ன சின்ன கீர்த்தனங்களா பாடம் பண்ணினால் பாடம் பண்ணிட்டு ஒரு பிரயா ஒரு பிராக்டிஸ் அது ஒரு சாதகம் பண்ணிட்டு வந்தாக்க தாளம் நம்மளை அறியாமல் வரணும். தாளம் நம்மளை அறியாமல் வர வேண்டிய ஒரு அம்சம் அது. இது இதனால வந்து தாளத்துக்குன்னு தனி பிராக்டிஸ் உண்டா தாண்டா. இந்த வர்ணத்தை தான வர்ணம்ட்டு ஒன்று இருக்கு இல்லையோ, வர்ணத்தை நிறைய கத்துங்கோ. தான வர்ணத்தை நல்லா ஒரு ஒரு காலம் ரெண்டு காலம் சில சமயம் மூணு காலம் கூட பாடலாம். வர்ணத்தை மூணு விதமா பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு சின்ன ஒரு உதாரணம் காமிக்கிறேன். நீங்க தாளம் போடணுங்கிற அவசியமே இல்லை. அது ஒரு அந்த கெடி இருக்கு, அந்த கெயிட் இருக்கு, அதை மெயின்டைன் பண்ற அப்புறம் பாடிட்டு வந்தாலே வரும். அப்புறம் என்னன்னாக்க அது இரண்டாம் காலம் சொல்றது, அதை பாடலாம். அப்புறம் அட்வான்ஸ்டு ஸ்டேஜுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் என்ன நான் ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்கறதுன்னா தானமாவே பாடணும். தான பரணம் இல்லையாது, அதனால தானபரணம் அனும் தானும் 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 த தானம் அனந்தம் அப்படின்ட்டு வர்ணத்தை அந்த மாதிரி மூணு ஸ்டேஜில் இந்த மாதிரி பாடும். வர்ணத்தை வர்ணமா பாடும் ஸ்வரம் சாகித்யம், அதுக்கப்புறம் அந்த வர்ணத்து சாகித்ய ஸ்வரத்தையும் சாகித்யத்தையும் அகாரமா பாடும். சாரீரத்தில பேச்சு வரும். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் தெரியல வர்ணங்கள் அவ்வளவையும் தானமா பாடும். சரி சரி, ரொம்ப அற்புதமான பதில் சார். அடுத்த நேரம் சந்திக்கலாம். ஹலோ மாலதி, வணக்கம்மா. ஹலோ மாலதி, வணக்கம். வணக்கங்க, சொல்லுங்கம்மா. ஆமா,
எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆரோ அவருக்கு கட்டுப்பட்டு வராது. கேதார கவுளைய கேதார கவுள ராகத்தை ஒரு லலித சங்கீதத்துக்கு உட்படுத்தி பாடினா தேஷ் காகம் வரும். அந்த மாதிரி ராகம் இல்ல ஒரு விதரணை இருக்காது கிடையாது. மேதுதி ராம நாம மே துதி மலவே ராம நாம மே துதி மலவே. இந்த தாளத்துல அந்த சாகித்யம் அப்படி மெயில அப்பம் முதக்கிறாப்ல முதக்கணும். ராமே துதி மல்லவே சரி பபனி சரி பபனி ஆனி தலைவரி தேசராகத்தை பாடிட்டேன். கீர்த்தனா நீ எனக்கு 1000 பாட்டுக்கு அடி தெரியும், 100 பாட்டுக்கு நுனி தெரியும். அடுத்த நேரம் சந்திக்கலாம். வெங்கடகிருஷ்ணன் சார் வணக்கம். ஹலோ சார் வணக்கம். கிருஷ்ணன் தாராபுரத்துல பேசுறேன். சொல்லுங்க. நமஸ்கார். ஐயா கிட்ட பேசணும். நமஸ்காரம் சார். ஒவ்வொரு ராகத்தை வந்து ஒவ்வொரு மாதிரி ஒரு பாட்டு வந்து பத்து நிமிஷம் அது என்ன காரணமா அது எப்படி அந்த பாட்டை வந்து ஒரு தடவை நீங்க பாடி காட்டணும் சார். பாட்டு ஃபுல்லா பாட முடியாது, ஏன்னா நிறைய நேரங்கள் வெயிட் பண்றாங்க. அதோட இலக்கணம் என்னன்றது ரெண்டு லைன்.
ஓகேமா. வாதாபி கணபதிங்கிறது தீட்ச திருவாள் கீர்த்தனம். அது வந்து அதை பத்தின ஒரு சின்ன கதை என்னன்னா, மகாவித்யநாதர்னு ஒரு மகாவித்வான் இருந்தார். அவர் 1844-1893 வரைக்கும் இருந்தவர். 1893 வரைக்கும் மேலக்கர்த்தாக்களுக்கு எல்லாம் வாகமாதிரி எழுதினவர். இருக்கட்டும், அவர் வாதாபிகா இந்த சங்கிரிகள்லாம் இப்ப இருக்கப்பட்ட சங்கிரிகள்லாம் அவர் போட்டது. விஜயநகரத்துல கவர்மெண்ட் காலேஜில் விஜய் இந்த விநாயக சதுர்த்தி செலிபிரேஷன் ரொம்ப பிரமாதமா பண்ணுவா காலேஜில். வருடத்துக்கு ஒரு அது நான் 2-3 வருஷம் என்ன கூப்பிட்டுருக்கா, நான் போயிருக்கேன். ஒரு வருடம் அந்த ஒரு கச்சேரி நான் வாதாபி கணபதி இப்படிதான் பாடினேன். சங்கரிகளையே நான் பாடல. பூதாதி சேவித சரணு அழகுபடுத்தி பாடணும், கொண்டாடணும். ராகத்தை கீர்த்தனங்கள் எல்லாம் பெரியவா கொடுத்ததெல்லாம் கொண்டாடணும். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துல அந்த மாதிரிதான் ராகத்தையும் நம்ம ஒவ்வொரு உருப்படி பெரியவாழ் உருப்படி அந்த மாதிரி கையாடணும். அவருக்கும் தெரியும் ரொம்ப அப்படியே சவுக்கமா இருந்துட்டு போர் அடிச்சு போடும் சொல்லுவாங்கன்னு அவருக்கு தெரியும் போடுங்க தீட்சந்திருக்கு. அது ஒரு வேரியேஷன் ஒண்ணு கொடுத்தாரு அந்த கால பிரமாணத்துல. வீட்டராகி நவீனதயோ விஷ்ணு அத ஸ்லோ மோஷன்ல கொடுத்தா அந்த அழகு தெரியும். அதுக்குள்ளீர்த்தனங்கள் ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். சரியான அபிப்பிராயம் இல்லை. தீட்ச திருவாள் அவர் பொறுத்த சாமமூர்த்தி ஒரு இடத்துல சொல்லிருக்கார் அப்ரிசியேஷன்.
வந்து ஆனா ஒரு நியமம் இருக்கு, ஒரு உருப்படியை தந்த காலாவகாசத்துக்குள்ள அது ஒரு வரையறைக்கு உட்பட்டு பாடணும், அதனுடைய கௌரவமே தனிதான். ஓகே, இன்னொரு நேரம் சந்திச்சிடலாம். ஹலோ விஜயலட்சுமி, வணக்கம்மா. ஹலோ, விஜயலட்சுமி. எஸ் மேடம், வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வந்து சொல்ல முடியுமா சார்? ஒரு ஒரு பெரிய ஒண்ணும் பாடி பல்லாண்டு அந்த மாதிரி பல்லாண்டு 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 அதெல்லாம் கொஞ்சம் சொல்லிக்கணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கெல்லாம் கிளாஸ் எல்லாம் நடக்கிறது இப்ப எங்க பார்த்தாலும் இல்லை. இப்ப என்ன குறைவு? உன்னத்துக்குமே குறைவில்லை. எல்லா இடத்திலயும் வகுப்புகள் நடக்கின்றன. எல்லாத்துக்கும் திருப்புகள் மாத்திரம் ஒரு இடத்துல சொல்லி தருவா, திருப்புகள் தேவாரங்கள் மாத்திரம் ஒரு இடத்துல சொல்லி தருவா. அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கனால எங்கெங்க எதுவும் இல்ல. விஜய் தெய்வமே வரப்போறது பாருங்க. அப்ப நீங்க பாருங்க எத்தனை ஸ்கூல்ஸ் மெட்ராஸ்ல ஓபன் ஆகுதுன்னு பாருங்க. பெரிய திருமொழி பாலகனாய் பல தீமைகள் செய்து விட்டேன். பெரிய ஏழைக்கு ஏழையானே உழைத்தேன். தெரிய பாலகனாய் பல தீமைகள் செய்து விட்டேன். பெரிய பெரியவனானதுக்கு அப்புறம் என்ன பண்ணினேங்கிறார். பெரியவனானதுக்கு அப்புறம் பல பேருக்கு உழைச்சு உழைச்சு ஏழையாயிட்டேனா. தெரி பெரிய உழைத்தேன். கரிசேர் பூம்புயில் சூழ் கனமாமலை கரிசேர் பொழில் சூழ் கனமாமலை வெங்கடவா அரியே வந்தடைந்தே அதோட முடிக்கணும். திரும்பி தெரியன்னு போக கூடாது. தேங்க்யூ விஜயலட்சுமி, நீங்க இதை கேட்டதுக்கு ரொம்ப அருமையா பாடியும் காமிச்சாரு சார். உங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு அருமையான சங்கீதத்தை கொடுத்த குருமார்களை பத்தி நீங்க நிச்சயம் சொல்லி ஆகணும். இப்போ குருமார்கள் அவ பேரை சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. ரொம்ப விரிவா, அதாவது எனக்கு ஒரு ஃபோர் ஃப்ரான்டியர்ஸ், அந்த ஃபோர் செக்யூரிட்டிஸ் என்னன்னா ஆர்ஆர்னா
டைகர் வரதாச்சாரியார் வாழ், முஷரி சுப்பிரமணியர் வாழ், அப்புறம் திருப்பாம்பரம் சாமநாத பிள்ளை வாழ், அப்புறம் ஸ்ரீமதி டி பிருந்தாம்மா அவர்கள். இவாகிட்ட கத்துக்கிறதுக்கு முந்தைய நான் பல வித்வான்கிட்டலாம் கத்துக்கிட்டேன். அவள்லாம் எனக்கு நான் அவளுக்கு தெரிஞ்சதை நல்லா அழகா சொல்லி கொடுத்தா, அதனால நான் அவளை குறையில்லை. ஆனா இவா நாலு பேருக்கு மரத்துக்கு உண்டானதான ஒரு தயாரிப்பை அவ எனக்கு பண்ணி கொடுத்ததுக்கு அவளுக்கு நான் மறக்க முடியாது. அந்த மாதிரி பார்த்தோம்னா தண்ணீர் பள்ளி கிருஷ்ணமூர்த்தி இருந்தார். இன்னைக்கு இருந்தா 93 வயசு இருந்திருக்கும் அவருக்கு. பாவம், என்னுடைய துரதிருஷ்டமும் என்னவோ தெரியல, அவர் 27 வயசுல போயிட்டார். அவர் சப்த ரிஷியர்னு ஆலத்தூர் வெங்கடேஸ்வரிட்ட தயாரானவர். அவர் அப்பா 2-3 வருஷம் சொல்லி கொடுத்தார். ஒரு 100-150 கீர்த்தனம் வரைக்கும் சொல்லி கொடுத்தாங்க. எத்தனை வர்ணங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கள் அப்பா யார் வந்தாலும் உங்களுக்கு தெரிகிற வர்ணங்கள்லாம் சொல்லி கொடுத்துருவோம் அப்படிம்பார். அச்சா அவர் ஒருத்தர். அப்புறம் உமையாபுரம் சுவாமிநாதன் பரம்பரையில் வந்தவர் பாலசுப்ரமணியம். போட்ட தயாரிப்பு ஐ திங்க் நான் தயாராக ஆயிட்டேன். இந்த நாலு பேர்கிட்ட வந்து உட்காந்து அவகிட்ட பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சுட்டாவது உட்காரணும் இல்லையோ, அந்த அளவுக்காவது யோகிதை இருக்கணும் இல்லையோ. அதை தயார் பண்ணி கொடுத்தா 38-45 வரைக்கும், அப்புறம் 45-51 வரைக்கும் இருந்த மகாவித்வான்கள். இவா நாலு பேர் நான் ஸ்மரண பண்ணாம நான் வந்து நான் பாட்டு பாடுறது கிடையாது. அதான் அதாவது உங்களுடைய ஒரு ஒரு ஸ்டேஜ்லயும் நீங்க வந்து இன்னும் மேல படிக்கணுமா இல்ல வந்து வேலைக்கு போகணுமா அப்படிங்கறதெல்லாம் கூட அவ ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். கலாட்சேதம் படிச்சுட்டு நான் பாஸ் பண்ணிட்டு வந்தவொடனே சார் இதை தொடர்றதுக்கு முன்னாடி ஒரு நேர சந்திச்சு விடலாம். ஹலோ, நவநீத கிருஷ்ணன் சார் வணக்கம். ஹலோ, ஹலோ, வணக்கம் சார். ஹலோ சார், ஜனகிராம் சார், நமஸ்கார். நமஸ்காரம். ஹலோ, நமஸ்காரம். ஹலோ 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 நல்ல அழகா பாடினீங்க, ரொம்ப நல்லா சார். ஹலோ, சுத்தனி சார் நல்லா இருந்தது. ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. அதே மாதிரி நம்கார பிளனிங் 19 மழை கருத்தா இருக்கு, அதுலயும் அந்த சுத்த நிஷாதனத்துடைய ஆக்டிங் நல்லா இருக்கும். அதே நீங்க பாடி காட்டுங்க. அது போக இன்னொரு டவுட், நடைபெறி ராகம் 20 மழை கருத்தா இருக்கு பாருங்க. அந்த ராகத்தை எல்லாருமே ராகம் விஸ்தீரமா ஆலாபனம் பண்ண மாட்டாங்க. நிறைய வாக்கியவாணி இதெல்லாம் பண்ணிடுறாங்களே. இந்த நடைபெறி மட்டும் ராக ஆலாபனம் பண்ண மாட்டாங்களே.
காரணம் சொல்லாமா? என்ன அது என்ன? அதான் ஜி ஹலோ சொல்ற அதான் அதாவது எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. நடபேரவி பாடணும்னு நடபேரவி பாடி அத ஜனங்களுக்கு அது ஒரு நல்ல ராகம், அது சுவை மிகுந்த ராகம் தெரியப்படுத்தி பாடணும்னா தாராளமா பாடலாம். இப்ப இப்ப நடபேரவி ஆரம்பிக்கணும்னா எப்படி ஆரம்பிக்கணும்னா சரியா டிஸ்டர்பன்ஸ் இல்ல இல்ல பாடுங்க, அவர் பேசிட்டு இருக்காரு கூட. இப்படி பாடிட்டு இருக்க கூடாது. இப்படி பண்ணா சண்முகப்பிரியாவா கர்நாடக பைரவியான ஆகும், கன்ஃபியூஸ் ஆயிடும். அதுதான் இவ ஸ்டாண்டேஸ். அது என்ன சொல்றது, ஒரு வார்த்தை பிளாங்க் ரேஞ்சில் அடிச்சு விட்டுணும். அதாவது பாருங்க அந்த மத்தியமத்தை புடிச்சிடணும், அந்த வந்துடணும், சண்முகப்பிரியா ஆயிடும். வழக்கத்துல யாரும் இது மாதிரி பாடம் நடக்கிறாங்க? ஹலோ, வழக்கத்துல யாரும் இந்த ஆரோபணம் பண்ணாம பெரிய வள்ளி தேவகானு எடுத்துறாங்க. அது நான் உறுப்பு என்ன பண்றது? சார் நீங்க கேட்ட இன்னொரு ராகம் என்ன சார்? அந்த ஜம்கார துணியில இதே மாதிரி கடவுள் பிரியா மாதிரி காயில் வந்து சுக்கனிஷாக வரும். ஜாம் வரும் பத்தி பண்ணி பனி பத்தி சாயி அது கொஞ்சம் பாடி காட்டுங்க. பனிபதி சாயி பனிபதி சாயி மாம்பாயி மாம்பாத்தூன்னு கூட ஒரு பாடம் உண்டு. பனிபதி பியூட்டிஃபுல்லா வரணும். பனிபதி சாயி மாம்பாது பனிதாப்தி சாயி பனிபதி சாயி பாகி மா பாகி பாயி பாத்து பரவாயில்ல, மாம் பாத்து மாம் பாகி பரவாயில்ல. தேங்க் யூ வெரி மச் சார். அடுத்த நேரம் சந்திக்கலாம். நரசிம்மாச்சாரின் ஒரு நேயர் காத்திருக்காரு, சந்திக்கலாம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார் அந்த சாருக்கு நமஸ்காரம். நமஸ்கார். எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு.
அப்புறம் வந்து உதய ரவிசந்திர ரெண்டு ஒரே ராகம் இல்ல ஹலோ ஹலோ சார், நீங்க டிவி வால்யூம் ரெடியூஸ் பண்ணுங்க, லேட்டா நீங்க இப்ப டிவியில பாத்துக்கலாம். நீங்க கேட்டுட்டதுனால தீர்க்கப்பட வேண்டிய சமாச்சாரத்தை கொடுத்து போட்டு நீங்க ரொம்ப சந்தோஷம் சொல்ற. சுத்த தன்யாசிங்கிறது ரொம்ப பழைய ராகம். தன்யாசி அவுடவ தன்யாசி, அவுடவ சம்பூர்ண தன்யாசி விட ரொம்ப பழசு சுத்த தன்யாசி. தன்யாசி சுத்த தன்யாசி. இது சுத்த தன்யாசின்னு சொல்ல வேண்டிய அவசரம் என்னத்தாலும் வந்ததுனாக்க, இந்த அவுடக சம்பூர்ண தன்யாசி ஞானம் சங்கீத ஞானம் தன்யாசி எல்லாம் இருக்கும் இல்லையோ, அதுக்கு தெரியறதுக்காக சொல்றேன். அந்த தன்யாசி வந்தோடனே இது சுத்த தன்யாசி ஆயிடுது. அது ஹிமகிரி தனியா முத்தியாபாதுருது. உதயரவி சந்திரகாங்கிறது என்னன்னா, உதயரவி சந்திரகாங்கிறத முத முதல்ல நம்ம எங்க பாக்குறோம்னா, சங்கீத சாராமிருத்தத்துல சுத்த நாட்டி மேல ஜன்யமா சரிமா பாரி அதுதான் உதயரவி சந்திரிகா சுத்த தன்யா. அதாவது சுத்த நாட்டி இங்கிற மேலத்துல சச்சுருத்திரி ஜபம் சுத்த மத்தியமம் சாரி மாப்பாரி சாரி இது என்ன ஆச்சுன்னா, சங்கீத சம்பிரதாய சங்கீத சாராமிரதம் 735, அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்குள்ள இதுக்கு வேற ரூபம் வந்துருத்து. இந்த முத்து வெங்கடமைக்கன், முத்து வெங்கடமைக்கன் ஒருத்தர் வந்தார். வெங்கடமைக்கனுடைய கொள்ளு பேரன் பேரன் கொள்ளு பேரன் சொல்லலாம். 100-150 வருஷத்துக்கு அப்புறம் வந்தவர். அவர் வந்து துனி பின்ன ஷட்ஜம்ங்கிற ஒரு 9வது ராகாங்கத்துல இது அந்த ஷட்சுரு திரிசனம் அந்தரகாந்தாரம் வந்தாதான் சற்று திருஷம் வருங்கிற ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் வச்சுக்கிட்டு அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ரிய காவ ஆக்கிவிட்டார். அது அது சற்று திருஷம்ங்கிறது சாதாரண காந்தாரம் தான். அதை என்ன பண்ணார்னா இப்படி பண்ணிவிட்டார். தீட்ச திருவாள் என்ன பண்ணார்னா, சுத்த தன்யாசினியும் கீர்த்தனம் பண்ணினார், உதயரவி சந்திரகாலியும் கீர்த்தனம் பண்ணினார்.
ராகம் வேற கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறது அவர் முத்திரையை வச்சுட்டார். ஒரு கீர்த்தனார் இந்த உதயம் சென்ற ஆத்மோதயரவிச்சந்திரிகா அழகா பேர வச்சார். சந்திச்சுடலாம். ஹலோ செல்வகுமாரி மேடம், வணக்கம். ஹலோ நமஸ்காரம். நமஸ்காரம் சொல்லுங்க. எனக்கு குருவாலி ரொம்ப வருத்தப்படுறேன். பேர் என்னவோ அசாத்திய சொல்லுங்க. பைரவம் ராகம் பூஷாவளி சரஸ்வதி தியாகடா இந்த ராகம் தர்பா இதெல்லாம் அதிகமா யாரும் பிரயோகப்படுத்துறதில்ல. அப்புறம் எனக்கு வந்து இந்த குழந்தைகள் படிக்க ஒவ்வொரு பாடலுக்கும் ஆரோகண நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். ஆமா மதித இப்ப ரீதி கவலையில நான் சொன்னேன். இப்ப ஒரு குழந்தைகளும் அதிகமா பிராக்டிஸ் அவளுக்கு கொஞ்சம் இதா இருக்கு. மேடையிலே உடனே கச்சேரி பண்ணணும்னு நினைக்கிறேன். இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நமஸ்காரம். நமஸ்காரம். அதாவது ஒரு தப்பான அபிப்பிராயங்கள் சிலது வந்துடுறது. அது பிஏ சிலபஸ் எம்ஏ சிலபஸ் இந்த அகாடமிக்கெல்லாம் இந்த கோர்சஸ் எல்லாம் ஆரம்பிச்சது போறோம். பிஏ சிலபஸ் ஒன்று இருக்கு, எம்ஏ சிலபஸ்க்கு ஒன்று இருக்கு. இந்த ஆக்சுவலா பார்த்தோம்னா இந்த எம்ஏ சிலபஸ்ல இருக்கிற ராகங்கள்லாம் ரொம்ப சுலபமா பாடக்கூடிய ராகங்கள்லாம் இருக்கும். அதாவது அதாவது ஒரு அபூர்வ ராகங்களா நினைச்சுக்கிட்டு அதை போட்டுருவான். ஃபார் எக்ஸாம்பிள் பூஜாவளியே ஒரு எம்ஏக்கு போட்டு வித்வானுக்கு போடுவான்.
அந்த பூஜாவளி ராகம் ரொம்ப கஷ்டமே இல்லை. சரிகமா பதீதா பாபா பதவர தனமி தனே செப்பு கோவலேகா தனமி தனே செப்பு கோவலேகா தனமி தனே செப்பு கோவலேகா நல்ல உடனே வந்துடும். இந்த மாதிரி ராகங்கள் எல்லாம் முதல்ல நிறைய பாடம் பண்ண வைக்கணும். நாகஸ்வராவளி உடனே வந்துடும். ஆரோணம் மூர்ச்சன ஆரோகண வரணும் சொல்லணும், அது வெறும் ஆரோகணம் வரணும் சொல்லக்கூடாது, மூர்ச்சன ஆரோகண வரணும். ஆரோகண வரணத்தை பாடினே இந்த ராகத்தினுடைய மூர்ச்சனை வரணும், அதுக்காக தான் மூர்ச்சன ஆரோகண வரணும் சம்பிரதாய பிரதர்ஷனையில போட்டிருக்கான். அது மாதிரி இந்த மாதிரி சுலபமா பாடக்கூடிய ராகங்கள் தான் முதல்ல நிறைய கீர்த்தனங்களை கத்துக்கிட்டு அதை பாட வச்சு அதை அது போட்டு பிராக்டிஸ் இழைச்சி 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 பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் உங்க ஒரு ஆனந்த பைரவி ஒரு ரீதிகளை எல்லாம் பாடுறதுக்கு உண்டான ஞானமே வரணும். அது அதுக்கப்புறம் தான் அந்த ராகங்களே தொடர். அவர் கேட்டதுல என்னன்னா குழந்தைகள் ஆசைப்படுறாங்கிறத விட அவங்களோட பெற்றோர்கள் ஆசைப்படுறாங்க. ஹலோ ரூபா, வணக்கம்மா. ஹலோ ரூபா, வணக்கம். நீங்க தமிழ் கேட்க முடியுமா? I will try. Hello? My name is Rupa Gopal. நமஸ்கார். Why Neelaya Dakshi has the name Neelaya Dakshi? Nagapattinam temple. இதுக்காக அந்த பேர் வந்தது, பிளீஸ் டெல் மீ. தேங்க்யூ. நீலாய தாட்சி இல்ல முத நீலாய தாட்சி சொல்லுங்க. கால் கட் பண்ணிட்டா பட் டிவியில பாத்துப்பாங்க. நீலாய தாட்சி, நீலாய தாட்சிங்கிறது
அது தீட்சிதர் தான் கேட்கணும். ஏன்னா சமஸ்கிருதத்துல அண்ணன் ரொம்ப பெரிய கரகண்டம் இல்லைன்னா ஓரளவுக்கு சமஸ்கிருத லட்சணத்தை படிக்கிறதுக்கு நான் அளவுக்கு ஒரு அனுஷ்டு சந்தஸ்ல இருக்கப்பட்ட லட்சண கிரந்தங்கள் உபஜாதி மீட்டர் இருக்கப்பட்ட லட்சண கிரந்தங்கள் படிச்சு ஒரு அளவு புரிஞ்சக்கூடிய அளவுக்கு சமஸ்கிருதம் இருக்கேன். அப்பப்ப பாட வேண்டிய கீர்த்தனைகள் கீர்த்தனைகள் பண்ண ஒரு விதமா அர்த்தம் தெரிஞ்சுட்டு பாடுவேன். பட் இந்த பர்டிகுலர் இந்த வார்த்தை எதுக்காக போடணும், இந்த வார்த்தை எதுக்காக அதனுடைய எந்த அர்த்தத்தோடு அவர் போட்டார் அப்படின்னா சில கீர்த்தனைகள்லாம் சற்று கொஞ்சம் போவோம் புலனாகும் நமக்கு அர்த்தம் புரியும். சில கீர்த்தனங்கள்லாம் கொஞ்சம் புரியறது கொஞ்சம் கஷ்டம். அது மேட்டர் ஃபேக்ட் நீலாம்பரிங்கிற பேரே நீலாம்பரின்னு இருந்தது, நீலாம்பரின்னு தீட்சத்தை தான் அந்த கீர்த்தனத்தில் வச்சார். சரி சார், ஓகே சார். இப்போ நீங்க வந்து அந்த அன்னமாச்சாரியார் கீர்த்தனைய அந்த ஒரு ஆரம்ப காலத்துல அவருடைய மகன்கள் போட்டு வச்ச அந்த ராகத்துல நீங்க கம்போஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஆமா, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா அவ பாடுறத அவங்கவுங்க வந்து டியூன் பண்ணி பாடிட்டு இருக்காங்க இல்லையா? ஆமா, சோ அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அன்னமாச்சாரியா கீர்த்தனங்கள் உருப்படியா பாடுறது, உருப்படியா பாடுறதுங்கிறது ஒரு 1950 அந்த பிராந்தத்துல என்ன வந்ததுன்னு சொல்லலாம். ஒரு சங்கீத சம்பிரதாயம் ஜஸ்ட் பாசிங் ரெஃபரன்ஸ், தாழப்பாக்கம் சின்னையா பஜனை பத்தியும் மூலப்பொருள்கிறது ஒரு ரெஃபரன்ஸ் தான் இருக்கு. அதை தவறுடைய கீர்த்தன வைபவமும் அவருடைய சாகித்யத்தில் இருக்கப்பட்ட அழகுகளும் அவர் ஆந்திர கவிதை பிதாமகா அப்படிங்கிறதும் திரா கீர்த்தன பாண்டாரம் தேவஸ்தான சாட்சாத் வெங்கடேஸ்வரனுடைய கோயில் வடாதிபதி கோவில் தான் கிடைச்சது. அந்த அந்த ராகி ரேக்குகள் அந்த அதான் ராகி ரேக்குன்னா ராகி ரேக்குன்னா செப்பு தகடு, அந்த செப்பு தகட்டில் போட்டிருக்கிற ராகங்கள்ல பாடினா விசேஷம். ஆனா அது ஓரளவுக்கு சாத்தியம், ஓரளவுக்கு மேல சாத்தியம் இல்லை அப்படின்னு சொன்னான். இப்ப நான் ஒரு ரெண்டு உருப்படி எடுத்து ஒரு உருப்படி பாடி காமிறேன். இப்ப அந்த நானாட்டி பத்துக்கு இருக்கு பாருங்க, இந்த நானாட்டி பத்துக்குங்கிறது இப்ப ரேவதியில முத்தாம் வழங்குறது. நாட்டி நாட்டி இதனுடைய ஒரிஜினல் மெட்டு நாட்டி பதுகு நாடகம் கானக கண்ணடி கை அதாவது ஏன் ஒரு ஆர்த்தடாக்ஸ் மூக்காரி
நானாட்டி பதுகு அந்த இடத்துல அப்படி நானாட்டி பதுகு நாடகமு காணக கண்ணதி கைவல்யம் புட்டுட்டையு நிஜம் போமுட்டையு நிஜம் இது இந்ததான் காரி ராலப்பள்ளி கீர்த்தி சேஷன் ராலப்பள்ளி அனந்த கிருஷ்ணசுரம் அவருடைய மெட்டு இந்த மெட்ல மேலை பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் 1950 அந்த பாடினார். சார் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது. அதாவது ஒரு என்சைக்ளோபீடியாவை நாங்க இங்க சந்திச்சிருக்கோம் இன்னைக்குங்கிற அந்த ஒரு சந்தோஷம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஒரு மணி நேரம் நிஜமாவே எப்படி போச்சுன்னே தெரியல. ஒரு மணி நேரம் முடிந்து விட்டது நிகழ்ச்சியில. நீங்க ஆரம்பத்துல ஒரு நேயர் சொன்ன மாதிரி உங்களோட லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாரும் வந்து பொது மேடைகள்ல என்ஜாய் பண்ணிருக்காங்க. அதே அளவு என்ஜாய்மெண்ட் நிச்சயம் இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களுக்கு கிடைச்சிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு கீர்த்தனையோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்திருக்கிறோம். இந்த ஒரு தள்ளாத வயசுலயும் நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துட்டதுல ரொம்ப முன்னாடி ஒரு வார்த்தை நான் என்ன சொன்னேனே தெரியல. ஒரு மணி ஆயிட்டு என்ன சொன்னேன் நீங்க கேட்டதுக்கெல்லாம் ஏதாவது முழுக்க பதில் சொல்ல முடிஞ்சதா அதுக்கு கூட டைம் கிடைச்சதான்னு தெரியல. நீங்க இப்ப என்ன பாடுறீங்கன்னு சொல்லிட்டு பாடி போலோக உருப்படி முதல் உருப்படி முத்து அவருடைய முதல் சிதம் கோயில் கைலாசம் வார்த்தை கைலாசம் அல்லால் புவனத்தில் பூலோக கைலாசி
பத்து தாங்க தமிழ் உருப்படி நமஸ்கரம் வளாடி இருக்கு Hello.